ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, மணத்தக்காளிக்கிற குழம்பு வைக்க போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கு 300 கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன், ஒரு 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், 15 வெங்காயம் குள்ள அதையும் வேக போட போறோம். நான் புளி கரைச்சி ஊத்தலைங்க, இதுல மண்ணு எதுவும் தூசி இல்லை, அதனால நல்லா கழுவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 கட்டு கீரை எடுத்து நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். பருப்புக்கு கொஞ்சமா விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வேணும்னா இன்னொரு 50 ml சேர்த்திக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்ப மூடி போட்டுடலாம். ஒரு 3 விசில் வரட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். 4 விசில் போயிடுச்சுங்க, விசில் அடங்கிடுச்சு, திறந்து பார்த்துக்கலாம். பாருங்க, நம்ம ஊத்தின தண்ணியெல்லாம் நல்லா வத்தி இருக்கு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் தாளிப்புக்கு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுப்பத்த வச்சு ஒரு வானிலை வச்சிருக்கேன். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடு இருந்ததும் நம்ம இந்த வரமிளகாவை இப்போ முதல்ல சேர்த்திக்கலாம். லேசா வறுத்துக்கோங்க வரமிளகாவை. பாருங்க, இந்த மாதிரி லேசா வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இந்த பருப்பு கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு மட்டும் வச்சு நம்ம இதை கடைஞ்சிக்கணும். அதுக்குள்ள நம்ம இதை தாளிப்பு தாளிச்சு வைக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும் அது வரைக்கும். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், இந்த பூண்டு பருப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க, லேசா செவந்து பூண்டு வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு தவக்க வந்துருச்சு. இப்ப நான் எடுத்து வச்சிருக்கிறேன், இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. இது அடுப்ப சிம்ல வச்சிருங்க, இது ஒரு பக்கம் வதங்கட்டும். இப்ப நம்ம இந்த பருப்பு கடையில கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா இந்த மிளகாவோட நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க.
பாருங்க இந்த மாதிரி சவக்கா வெங்காயம் வதங்கி இருக்கு இப்போ நான் இது கூட பெருங்காய தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விடுங்க நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க நீங்க சட்டிலையும் போட்டு கடையலாம் நான் குக்கர்ல தான் வச்சு கடைஞ்சிருக்கேன் அவ்வளவுதாங்க மறுப்பு மத்த எடுத்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சுத்தி வலிச்சு விட்டுருங்க அவ்வளவுதாங்க தண்ணி ஊத்தி நல்லா சுத்தி வலிச்சு விட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்க இது கூட நம்ம இந்த கீரை கடைசில சேர்த்திக்கலாம் அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிருங்க இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம் நல்லா வாசமாவும் இருக்கும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் விட்டுறலாம் அவ்வளவுதான் நல்லா கலந்து விட்டுருங்க மணத்தக்காளி கீரை இன்னும் கொஞ்சம் தண்ணியை வேணா நீங்க தண்ணியை கூட வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு கெட்டியா தான் வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ